வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் கேசிஏ சார்பாக வணக்கங்கள். நான் ஆனந்த் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ மெசேஜ் எதுக்கு அப்படின்னா, தினமணி நடப்பு நிகழ்வுகள் செப்டம்பர் 9 பார்த்துடலாங்களா. தமிழகத்தின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க யாருடைய தலைமையில் குழு அமைச்சிருக்காங்க, முன்னாள் ரிசர்வ் வங்கி கவர்னர் ரங்கராஜன், சரிங்களா. தமிழகத்துடைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்க யாருடைய தலைமையில் குழு அமைச்சிருக்காங்கன்னா, முன்னாள் ரிசர்வ் வங்கி கவர்னர் ரங்கராஜன் தலைமையில். கரோனா இடைவெளிக்கு பின்பு தமிழக சட்டப்பேரவை எப்பொழுது வந்து கூட போகும் அப்படின்னா, செப்டம்பர் 14 நான் இன்றைக்கி கம்யூனிட்டி டேகலையும் கேட்டிருப்பேன். கரோனா இடைவெளிக்கு பின்பு தமிழக சட்டப்பேரவையில் எப்பொழுது கூட உள்ளதுன்னா, செப்டம்பர் 14. சட்டப்பேரவை தலைவர் யாருன்னா, தனபாலு. அவர் தான் கிட்டத்தட்ட அதுக்கு எல்லாத்துக்கும் அதிகாரமிக்கவர். அவர் வங்கிகளில் பெற்ற கடன்களுக்கான தவணையை வசூலிப்பதை எத்தனை வருஷம் எத்தனை ஆண்டுகள் வரை ஒத்திவைக்க முடியும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் தெரிவிச்சிருக்குன்னா, 2 வருஷத்துக்கு பண்ண முடியும். இப்போ ஆல்ரெடி 6 மாதம் பண்ணிட்டாங்க. சப்போஸ் பண்ணால் இன்னும் 1 18 மாதத்துக்கு பண்ண முடியும். வங்கிகளில் பெற்ற கடன்களுக்கான தவணையை வசூலிப்பதை எத்தனை ஆண்டுகள் வரை ஒத்திவைக்க முடியும் என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு மற்றும் ரிசர்வ் வங்கி தெரிவிச்சிருக்காங்கன்னா, 2 வருஷம். இந்தியாவுடைய புதிய தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றுக் கொண்டவர் யார்னா, ராஜீவ் குமார். இந்தியாவின் புதிய தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றுக் கொண்டவர் யாருனா, ராஜீவ் குமார், சரிங்களா. ஆசிய வளர்ச்சி வங்கியின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் இந்திய தேர்தல் ஆணையர் யார்னா, அசோக் லவசா. ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அதோடைய சமீபத்தில் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் இந்திய தேர்தல் ஆணையர் யார்னா, அசோக் லவசா, சரிங்களா. இந்த வருஷம் இந்த ஆண்டிற்கான ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னா, ரஷ்யா. இந்த வருஷத்துக்கான எஸ்சிஓ கான்ஃபரன்ஸ் எங்கே நடைபெற, ரஷ்யாவில் நடைபெறுது. அதுக்கு பங்கேற்பதற்காக இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் போயிருக்காரு, சரிங்களா. உலக தேங்காய் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது, செப்டம்பர் 2. வேர்ல்டு தேங்காய் தினம் எப்படி நான் வச்சுனோன்னா, ஒரு 9 என்ன பண்ணுறாங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. அவங்க வந்து டப்புன்னு தேங்காய் கீழே அடிக்கிறாங்க, 2 பிளக்குது, செப்டம்பர் 2, சரிங்களா. 1998 உலக கடித தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது, செப்டம்பர் 1. உலக கடித தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது, செப்டம்பர் 1, சரிங்களா. சிஐஐ ஜிபிசி நேஷனல் எனர்ஜி லீடர் அவார்டு விருதை வென்ற சர்வதேச விமான நிலையம் எதுனா, ஹைதராபாத் சர்வதேச விமான நிலையம். சிஐஐ ஜிபிசி நேஷனல் எனர்ஜி லீடர் அவார்டு விருதை வென்ற சர்வதேச விமான நிலையம் எதுனா, ஹைதராபாத் சர்வதேச விமான நிலையம், சரிங்களா. சமீபத்தில் எந்த நாட்டில் தொழிலாளர்களின் குறைந்தபட்ச ஊதியம் அதிகரிக்கப்பட்டு 20,000 ரூபாயை நிர்ணயிச்சிருக்காங்க, கத்தாரில், சரிங்களா. 25% இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து 20,000 ரூபாய் மினிமம் சேலரி, சரிங்களா. சமீபத்தில் எந்த நாட்டில் தொழிலாளர்களின் குறைந்தபட்ச ஊதியம் அதிகரிக்கப்பட்டு 20,000 நிர்ணயிக்கப்படுதுன்னா, கத்தாரில் 20% அதிகரிச்சிருக்காங்க, சரிங்களா. எல்ஐசி நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, செப்டம்பர் 1, 1956, ஆரம்பித்து 64 வருஷம் ஆயிடுச்சு. எல்ஐசி நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, செப்டம்பர் 1, 1956. இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையர் யாரா, சுனில் அரோரா. இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் யார்னா, சுனில் அரோரா, சரிங்களா. நம்ம சேனலில் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். என்ன அப்படின்னா, 6th to 10th வரைக்கும் சயின்ஸ் 100 லெசன், லேப் அசிஸ்டன்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கும் பேஸ் பண்ணி டிஎன்பிசியும் பேஸ் பண்ணி. 6th to 10th வரைக்கும் சோசியல் சயின்ஸ் 105 லெசன்ஸ். நீங்கள் அந்த கொஸ்டின் படித்தா போதும், புக் எடுக்கிறதால புக் பேக்காக மட்டும் புக் எடுத்தால் போதும், சரிங்களா. 11th to 12th ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி எத்திக்ஸ் 105 லெசன். யூனிட் 8 யூனிட் 9 6 மந்த்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். 6th to 12th வரைக்கும் இருக்க திருக்குறள் மொத்தம் 320 கொஸ்டின் பேப்பர், 320 லெசன். ஒவ்வொரு லெசனுக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பர், ஃபில் இந்த பிளாங்க்ஸ் அடிப்படையில் தமிழ் எடுத்துருக்கு. மொத்தமாக வேணும், இதெல்லாமே அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா 1000 ருபீஸ் ஃபீஸ் ஆகும். இல்லை சார், தனித்தனியாக நான் இது தனியாக லேப் அசிஸ்டன்ட் பேஜ்லேயும், இது வந்து எஸ்எஸ் சோசியல் சயின்ஸ் பேஜ்லேயும், இது வந்து பார்த்தீங்கன்னா 11th to 12th ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி பேஜ்லேயும் வந்து நான் அட்டன் பண்ணிக்கிறேன். தனித்தனியாக 400 அரௌண்ட் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 400 டோட்டலாக வேணும்னா 170 டெஸ்ட்டு 1000 ருபீஸ் ஃபீஸ் வரும். ஜாயின் பண்ண விருப்பம் இருப்பவர்கள் இல்லைன்னா, பல்க் கொஸ்டின்ஸ் எனக்கு கொடுங்க, நானே படிச்சிக்கிறேன், நானே அட்டன் பண்ணிக்கிறேனாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா. இதில் டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே, லேப் அசிஸ்டன்ட், யூனிஃபார்ம் சர்வீஸ், ஃபாரஸ்ட் கார்டு, லேப் இபி எல்லாத்துக்குமே டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் அண்ட் டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மள்ட்ட தான் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு கிடையாது, கரண்ட் அஃபேர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது குயரிஸ் தான் கமெண்ட்ஸ் கேட்க முடியும். தயவுசெய்து உங்கள் வாழ்க்கையாக நீங்கள் படிங்க, எங்களுக்காக கூட படிக்க தேவை. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.